மாப்பிள வாட சீக்கிரம். அது நம்ம வள்ளி தானே. யார் மாமா அது கூட? யாரு தெரியலடா மாப்ள. பை பை. ஓகே பை பாப்போம். வள்ளி யாருமா அது? அவன் என் ஃப்ரெண்டு சித்தப்பா. அவன் லவ்க்கு நான் தூது போறேன். ஓஹோ, என்ன முருகன் டென்ஷன் ஆயிட்டானா? அதோட நான் பாத்துக்கிறேன், நீ போய் வண்டியில ஏறுமா போவா. நல்லதும்மா ரொம்ப நல்லதுமா. ஏய் கேட்டியா மாப்ள? டாக்டர் மாப்பிளையா? வள்ளி பிடிச்சாலும் பிடிச்ச புளிய கொம்பா பிடிச்சிருக்க. நம்ம ஊர் பள்ளியில இருந்தா இருக்காங்கல்ல, பேண்ட் சட்டை கூட ஒழுங்கா போட தெரியாது. மா வள்ளி, நாளைக்கே நீ அந்த பையன்ட்ட போய் சரின்னு சொல்லிவிடு. மத்ததெல்லாம் நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். மாப்ள படிச்ச பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வள்ளிய பத்தி உனக்கு தெரியாதாடா? வள்ளி அப்படிலாம் பண்ண மாட்டாடா. அவளுக்கு உன்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். அது உனக்கு தான்டா தெரியல. நீ மட்டும் விரும்பினா போதாதுரா. அவள்கிட்ட போய் உன் மனசில் உள்ளதை அப்படியே கொட்டணும். அப்போதான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். சும்மா அப்படியே வெறப்பா தெரிஞ்சா? அண்ணே, பொண்ணுங்க மனசு பூ மாறினே. நாம தான் அதை வண்டாட்ட சுற்றி வரணும். கொய்யா பழத்தை தூக்கி போட்ட குரங்க நீதானா? ஐய மூஞ்ச பாரு, எதுக்குடா போட்ட? சும்மாதான். சும்மாதானா? சரிதான். சத்த நில்ல. சேதி என்னமா? நாளைக்கு நான் காளி கோவைக்கு தேன் எடுக்க போறேன். நீ காளி கோவைக்கு தான் போ இல்ல கரடி கோவைக்கு தான் போ? அதே ஏன் என்கிட்ட சொல்ற? அது இல்ல, முக்கியமான சங்கதி சொல்லணும். ஏன், அது எங்க சொன்னா ஆகாதா? இங்கயா, மனசு படப்பட நடிக்குதே. உனக்கு அடிக்கல? இங்க ஒன்னும் அப்படி அடிக்கல. ஏய், பதிலே சொல்லாம போற, நாளைக்கு வருவியா மாட்டியா? ஆ வர வர. கொஞ்சம் இல்லை
இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ தான் சீமையில பேர் அழகுனா, நாங்க காடெல்லாம் பொழுதுக்கு உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ என்ன? சரி அதை விடு, தினம் கடையில வாங்குற பொருளா? ஒரு கடையில் இல்லைனா இன்னொரு கடையில் போய் வாங்கறதுக்கு மனசு? அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தவியா தவிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு பண்ணாரி மண் கொள்கிட்ட நான் இருப்பேன், நீ வரணும். நீ வரல அப்புறம் உறவே வேணாம்.